हेलो फ्रेंड्स वेलकम टू एग्जाम प्रेप्स तमिल सो लास्ट वीडियो नम्बर लबासना पत्ती पातिरुंदोम सो लबासना यूपीएससी आस्पिरेंट्स एल्लारुमे एग्जाम एल्दी मुडिच्चु रिजल्ट वंददुक्कप्पुरम सेलेक्ट आन कैंडिडेट्स एल्लारुमे लबासनाला फाउंडेशन कोर्स पडिप्पांग अदै पत्ती नम्म ओरु वीडियो पोट्टिरुंदोम अदुक्कु नल्ल रेस्पॉन्स वंदुच्चु नरैय पेर मोटिवेशनला इरुक्कु कूड सोल्लिरुंदींग रोम्ब थैंक्स अंद वीडियो पाक्कादवंग ना डिस्क्रिप्शनल लिंक तरेन अदै पोयि पात्तुक्कोंग सो इत वीडियो ये पता सरदार वल्लभभाई पटेल नेशनल पोलिस अकाडमी सो इतना आईपीएस ट्रेनिंग अकाडमी उवा अकाडमी वो हैदराबाद सो पता नम पाकपर वीडियो को मुख्य विषय सुन ना अंत लबासना वीडियो यदन நம்ம தமிழ்ல நம்ம தமிழ்ல வந்து நிறைய இந்த மாதிரி மோட்டிவேஷனல் வீடியோஸ் இல்லை லபாஸ்னா பற்றியான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கு எல்லாமே ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் நிறைய வீடியோஸ் இருக்குது ஸோ தமிழில் நிறைய வீடியோஸ் இல்லை ஸோ அதனால் நம்ம மாணவர்கள் நிறைய பேருக்கு அது என்ன சொல்கிறது இங்கிலீஷ் ஹிந்தி புரியாதவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மனசில் வச்சு தான் இந்த வீடியோஸ் நான் போட்டேன் ஸோ இதே மாதிரி நிறைய தமிழ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் யூபிஎஸ்சி பார்த்தினா நிறைய தமிழ் வீடியோஸ் நம்ம சேனலில் போட போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கணுங்கிறதா நம்மளோட நோக்கம் ஓகேவா ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன எஸ்விபி நேஷனல் போலீஸ் அகாடமி அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமி இது எங்கே இருக்குன்னா ஆந்திராவில் உள்ள ஹைதராபாத்தில் இருக்குது ஓகேவா பழைய ஆந்திரா ஸ்டேட்டில் உள்ள ஹைதராபாத்தில் இருக்குது ஸோ அது வந்து நேஷனல் போலீஸ் அகாடமி அப்படிங்கிற பேரில் இதை சொல்கிறாங்க ஐபிஎஸ் ட்ரெயினிங் கம்ப்ளீட்டாக இந்த ஸோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாத்துக்குமே லபாஸ்னால கோச்சிங் நடக்கும்னு போன வீடியோவில் பார்த்தோம் பட் எதுக்காக ஐபிஎஸ்க்கு இந்த அகாடமி அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரலாம் ஸோ அது என்னென்னு சொல்கிறேன் இந்த அகாடமி செப்டம்பர் 15, 1948 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவால் ஸ்டார்ட் பண்ணுச்சு ஃபஸ்ட்டு யூபிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் ஓகேவா யூபிஎஸ்சி கிளியர் பண்ண ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே இப்போ ஒரு 900 கேண்டிடேட்ஸ் வந்து யூபிஎஸ்சி ஃபைனல் ரவுண்ட் கிளியர் பண்ணிட்டாங்கன்னா 900 கேண்டிடேட்ஸுமே என்ன பண்ணுவாங்கன்னா லபாஸ்னால் ஒரு 3 மந்த் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும் ஓகேவா ஆக்சுவலாக அந்த கிளியர் பண்ண 900 கேண்டிடேட்ஸுமே லபாஸ்னால் இருக்க முசோரியில் இருக்க அந்த லபாஸ்னா கேம்பஸில் 3 மந்த்ஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும் ஆனால் அதை வந்து இடப்பற்றாக்குறை ஓகேவா அந்த கேம்பஸில் அவ்வளோ பேர் ஹோல்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால அது ஒவ்வொரு வருஷமும் மாறும் ஓகேவா ஸோ ஐஏஎஸ் கேடர்ஸ் ஃபுல்லாமே கம்பல்சரியாக லபாஸ்னால தான் ட்ரெயின் பண்ணுவாங்க பட் இட பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்குலாம் ஸ்பிளிட் பண்ணி வேறு வேறு அகாடமிஸ்க்கு ரெஸ்பெக்டட் அகாடமிஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க ஸோ அதே மாதிரி ஐபிஎஸ் கேடர்ஸ் ஃபுல்லாமே இங்கே அனுப்புவாங்க ஓகேவா ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் நேஷனல் போலீஸ் அகாடமிக்கு அனுப்புவாங்க இங்கே தான் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவாங்க ட்ரெயின் ஆவாங்க ஐஏஎஸ் கேடர்ஸ் வந்து அவங்களோட ட்ரெயினிங்கை பேசிக் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் லபாஸ்னாலே கண்டினியூ பண்ணுவாங்க ஓகேவா ஐபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ் இங்கே வந்துடுவாங்க ஸோ இது வந்து அந்த கவுண்ட்டை பொறுத்து எத்தனை பேர் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்கிறத பொறுத்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு இங்கே அனுப்புகிறதா இல்லை வந்து டேரெக்டாக இங்கேயே கண்டினியூ பண்ணுறதாங்கிறத முடிவு பண்ணுவாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டடாக தான் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இந்த எஸ்விபிஎன்பிஏ ஸோ இதில் வந்து ஐபிஎஸ் நேஷனல் போலீஸ் அகாடமியில் என்னென்னலாம் எப்படி கோர்ஸ் நடக்குங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 3 மந்த்ஸ் லபாஸ்னால நடக்கும் அப்புறம் ஃபேஸ் ஒன்னுக்கு வந்து பேசிக் கோர்ஸ் ஒன்று இருக்கும் ஓகேவா பேசிக் கோர்ஸ் வந்து 11 மந்த்ஸ் அந்த 11 மந்த்ஸ்க்கு தான் ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இங்கே வந்துருவாங்க ஹைதராபாத்தில் இருக்க நேஷனல் போலீஸ் அகாடமிக்கு வருவாங்க ஸோ அங்கே தான் ஃபுல்லாக ட்ரெயின் ஆவாங்க அதுக்கப்புறம் அந்த 11 மந்த் பேசிக் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்னு ஒன்று நடக்கும் அது 6 மாதத்துக்கு நடக்கும் ஓகேவா ஸோ அது எந்த நீங்கள் எந்த கேடர்லேருந்து செலக்டாக இருக்கீங்களோ அந்த கேடரில் உங்களை அலோகேட் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரேங்கிங்கில் உங்களோட எந்த கேடர்னு நீங்கள் குறிப்பிட்டிருப்பீங்க நீங்கள் தமிழ்நாட்டுனா தமிழ்நாடுன்னு குறிப்பிட்டிருப்பீங்க ஸோ உங்களோட ரேங்கிங் அடிப்படையில் உங்களோட கேடரே உங்களுக்கு கிடச்சிதுன்னா உங்களோட கேடர்லேயே அவங்க ப்ளேஸ் பண்ணிடுவாங்க இல்லைனா எந்த கேடரில் நீங்கள் ப்ளேஸ் ஆகிருக்கீங்களோ உங்கள் நம்பர் ரேங்க் லிஸ்ட்டில் வந்திருக்கோ ஸோ அந்த கேடரில் உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் அங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லைனா ஒரு கண்ட்ரோல் ரூம் அந்த மாதிரி வேரியஸ் பிளேசஸில் உங்களை டிப்ளாய் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 2 வந்து 1 மாதம் மறுபடியும் ஹைதராபாத்தில் நடக்கும் அந்த ட்ரைனிங் அகாடமியில் ஸோ இதுதான் ட்ரைனிங் ப்ராசஸ் ஓகேவா ஸோ லபாஸ்னாவோட டே டு டே லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் முதல்ல போனோன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே ட்ரெஸ் கோட் அண்டு
என்ன சொல்கிறது மேக்கப் கோடும் இருக்குது, எப்படி ஹேர் கட் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிற மாதிரியும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட டெய்லர்ஸ் வந்து உங்களோட அளவெல்லாம் எடுத்துருவாங்க, ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஒவ்வொரு ட்ரெஸ் கோடு இருக்குது, ஓகேவா? மீட்டிங்க்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, ஸ்போர்ட்ஸ்க்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது, அதர் ஒகேஷன்ஸ்க்கு ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ அவங்க அளவெடுத்து உங்கள் ஷூஸு எல்லாமே அவங்க ஸ்டிச் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் உங்களோட டே எப்படி பிகின் ஆகும்னா, காலையில் 5 மணிக்கு உங்களோட டே பிகின் ஆகும், ஓகேவா? ஐபிஎஸ் ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாரோட டேவுமே காலையில் 5 மணிக்கு பேரட் கவுண்டில் இருக்கணும். ஸோ அந்த 5 மணிக்குலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 5 மணிலேருந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங், பிடி, யோகா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு விடுவாங்க. அங்கே ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் நீங்கள் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் ட்ரைனிங் நடக்கும். அப்புறம் இன்டோர் ட்ரைனிங் மதியம் வரைக்கும் நடக்கும். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் மறுபடியும் அவுட்டோர் ட்ரைனிங் நடக்கும். ஸோ இந்த இன்டோர் ட்ரைனிங் அவுட்டோர் ட்ரைனிங் எல்லாமே அவங்களே முடிவு பண்ணுவாங்க. அப்பப்போ முடிவு பண்ணி அவைலபிலிட்டியை பொறுத்து அவங்க முடிவு பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இது மட்டும் இல்லாமல் இதை உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு வெளியேந்து ஆஃபீஸர்ஸ் வருவாங்க, ஓகேவா? அவங்க வந்து சிபிஐயில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கலாம், ஜட்ஜஸாக இருக்கலாம், இல்லைன்னா ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம், இல்லைனா இதுக்கு முன்னாடி முடிச்சு போன பேட்ச்மேட்ஸாக இருக்கலாம், அலுமினியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இவங்கெல்லாம் வருவாங்க. ஸோ அவங்க தான் அவங்களை வந்து கம்ப்ளீட் ட்ரெயின் பண்ணுவாங்க. அந்த 11 மந்த் கோர்ஸ்க்கான ட்ரைனிங்ஸ் மாடியூல் வந்து உங்களுக்கு முதலே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாடியூல் படி தான் உங்களுக்கு நடக்கும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த ட்ரைனிங் வந்து ஒரு மனதளவுலையும் உடல் அளவுலையும் உங்களை வந்து முன்னேற்றம் அடைய செய்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா? உங்களோட மென்டலாகவும் உங்களை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரியும், அதே மாதிரி ஃபிசிக்கலாகவும் நீங்கள் உங்கள் ஹெல்த்து உங்கள் ஃபிசிக்கலும் நீங்கள் லைஃப்பையும் இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ட்ரைனிங்கிறது ஐபிஎஸ் ட்ரைனிங்கிறது நடக்கும். அதுக்கப்புறம் டெபுட்டேஷனில் உங்களை போடுவாங்க. ஸோ இப்படி தான் ஐபிஎஸ் ட்ரைனிங் வந்து நடக்குது, ஓகேவா? இதில் வந்து நான் சொன்ன மாதிரி வேரியஸ் ட்ரைனிங் மாடியூல்லே நான் சொல்லலாம், இன்டோர் ட்ரைனிங் அவுட்டோர் ட்ரைனிங் சொன்னேன். இன்டோர் ட்ரைனிங்னா இன்டோர் கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு ப்ரீவியஸ் கேஸ் ஸ்டடி மாதிரி இருக்கும், இல்லைனா அங்கே போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி மாடல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், ஒரு எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ணுறது, ஒரு கேஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்டோர் ட்ரைனிங்கில் சொல்லி தருவாங்க. அவுட்டோர் ட்ரைனிங்கில் உங்களுக்கு அந்த கேம்பஸை சுற்றி காட்டுறது, கேம்பஸில் இருக்க வேரியஸ் ஒர்க்ஸ் இருக்கும், என்ன சொல்கிறது, அவுட்டோரில் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஒரு க்ரைம் சீன் நடந்தால் அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், க்ரௌடை எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி பேசணும், உங்களோட பெர்சனாலிட்டி எப்படி வளர்த்துக்கணும், ஆட்டிடியூடை எப்படி கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸாக மாதிரியான ஹார்ஸ் ரைடிங், போட் ரைடிங், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் கூட இருக்கும். அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ், மெயினாக டெக்னாலஜிஸ் பற்றி கம்ப்ளீட்டாக சொல்லி தருவாங்க. அப்புறம் ராக் கிளைம்பிங், ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஹோல்சேலாக எல்லா ஆக்டிவிட்டீஸுமே உங்களுக்கு ஒரு ஐபிஎஸ்க்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இங்கே இருக்கும், ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங்கிறது நடக்கும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக அவுட்லைன் சொல்லியிருக்கேன், ஓகேவா? ஒரு ஐபிஎஸ் ட்ரைனிங்னா எப்படி இருக்கும், செலக்ட் ஆகிற மொத்த யூபிஎஸ்சியில் செலக்ட் ஆகிற மொத்த கேண்டிடேட்ஸில் எப்படி ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு வராங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ ஐஏஎஸ் ஐபிஎஸ் உங்களோட ரேங்க் லிஸ்ட் படி உங்களோட ஐஏஎஸ்ஸா ஐபிஎஸ்ஸா ஐஎஃப்எஸ்ஸாங்கிறது உங்களுக்கு அலோகேட் ஆகும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தெரியணும்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் அந்த க்வெஸ்சன்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கவர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். இது மட்டும் இல்லாமல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதாவது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ்க்கான மற்ற டிப்ஸு அண்டு கிளாஸஸ் கூட நான் இப்போ போடுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜஸ்ட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் தொடர்ந்து இந்த இதில் வந்து நான் என்னோடய ப்ரிப்பரேஷன்ஸோடு சேர்த்து நான் வீடியோஸாக கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.